கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஆலாந்துறை பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. இதில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் இரு பிரிவினருக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம். இதனிடையே கடந்த சனிக்கிழமை பள்ளிக்கு வெளியே அந்த மாணவர்களின் இரு பிரிவினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஒரு பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் ஒருவரிடம் இது தொடர்பாக தெரிவித்துள்ளனர். அந்த முன்னாள் மாணவன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாணவர்களை நோக்கி தன் பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் 3 மாணவர்களுக்கு கத்தி குத்து ஏற்பட்டது. இதில் 1 மாணவருக்கு மட்டும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அருகிலிருந்தவர்கள் அந்த 3 பேரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆலந்துறை போலீசார் கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து 3 பேரை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இதனிடையே தலையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கு சென்று படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய வயதில் கோஷ்டி மோதல் என்ற பெயரில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.